எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே, எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே, நன்றி ராஜா, 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 ரட்சித்தீரே, எத்தனை
சொல்லுங்க ஆண்டவரே, பார்த்து ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக உமை துதிக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. நீர் எனக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக, தாராளமான ஆசீர்வாதங்களுக்காக உமை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரேன் தேங்க்யூ ஜீசஸ், நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். ஆண்டவரே தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போமா? நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பாவமாய் மாறினீரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எங்களோடு கூட இருக்கும்படி, எங்களை உமோடு கூட வைக்கும்படி உம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தமாக கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கிறோம், நன்றி சொல்லலாம். Hallelujah, we praise you Lord. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்து எங்களை நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்காத ஒரு சுலாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி எழுமி நின்று தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேலனும் அரணும் என் கேடகமோ, ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. ஜெய கோடி நீ என் ஏகோ
ராஜம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவாதிசி என் ஜெயக்கோடி நீ என் யெகோவாரப்பா என் பரிகாரி நீ என் யெகோவாஷாலோ என் சமாதானம் நீ என் யெகோவாஷம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவாதிசி என் ஜெயக்கோடி நீ என் யெகோவாரப்பா என் பரிகாரி நீ என் யெகோவாஷாலோ என் சமாதானம் நீ பயமின்றி துடிந்து அம்மா என்னோடு என்றும் நீர் என் யெகோவாதிசி ஜெயக்கோடி நீர் என் யெகோவாரப்பா என் பரிகாரி நீர் என் யெகோவாஷாலோ என் சமாதானம் நீர் என் யெகோவாஷம்மா என்னோடு என்றும் நீர் என் யெகோவாதிசி என் ஜெயக்கோடி நீர் என் யெகோவாரப்பா பரிகாரி நீ யெகோவாஷாலோ என் சமாதானம் நீ ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு பலத்தோடு ஆண்டவரே நீர் யெகோவா ஷாலோம் எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர் நீர் யெகோவா நிசி எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நீர் யெகோவா ராஃபா என் பரிகாரியாகிய கர்த்தர் அதற்காகவே நான் துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த எண்ணத்தோடு இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே உமை நான் துதிக்கிறேன் உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே என் யெகோவாஷம்மா என்னோடு என்றும் நீர் என் யெகோவாதிசி என் ஜெயக்கோடி நீர் என் யெகோவாரப்பா என் பரிகாரி நீர் என் யெகோவாஷாலோ என் சமாதானம் நீர் என் யெகோவாஷம்மா எனக்கு சமாதானம் கொடுக்கிறவரே சத்தமா சொல்லுங்க எனகோவா ஷாலோம் எனக்கு சமாதானம் கொடுக்கிறவரே என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் சமாதானம் உண்டாவதாக குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக உள்ளத்திலே சமாதானம் உண்டாவதாக வேலை ஸ்தலத்திலே சமாதானம் உண்டாவதாக நன்றி ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க அவர் ஏகோவா ஷாலோம்
யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒருமுறை கொடுங்க, ஒருமுறை கூட சொல்லுவோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசே என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரப்பா என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீர், என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசே என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரப்பா என் பரிகாரி நீர், எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எல்லா எல்லைகளிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எல்லா எல்லைகளிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு போராட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசி என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஜெயம் இப்பொழுது, இப்பொழுது எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளின் மேலே, எல்லா விதமான எதிர்ப்புகள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அவர் யெகோவா நிசி என்ற நாமம் உள்ளவர். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீர், ஹலோ.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெயம் கொடுக்கிறவரே உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வெற்றி தருகிறவரே உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சத்தமா சொல்லுவோம், வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின அப்படி எல்லா கிருபைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திர, அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திர. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்கள் தான் தேவனை ஆராதிக்க மாட்டாங்க. ஆமென். ஏன் சொன்னா உங்களுக்கு உணர்வுகள் எதுவுமே இருக்காது. Only the dead will not praise the Lord. கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாக்கியம், மிகப்பெரிய சாக்கியம். இந்த ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நரகத்துக்கு போக வேண்டியவர்களை மீட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து ஜீவனின் பாதையிலே நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எப்படி துதிக்கணும், எப்படி நன்றி சொல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். I will keep worshiping you. I will keep thanking you. எப்ப ஆராதிக்க முடியும் தெரியுமா? நானும் ஆண்டவரும் மட்டும் நின்று கொண்டிருக்கிறோம், நானும் என் தேவனும் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை
எவ்வளவாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைங்க கருவிலே அழிந்து போகிறது. கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது எப்படி நன்றி சொல்ல வேண்டும்? எத்தனை முறை இந்த ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை முறை அவரை கஷ்டப்படுத்தியிருக்கிறோம், ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே, என்னுடைய சாபங்கள் எல்லாம் மாற்றி போட்டீரே. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறைடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தி என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறைடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தி என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிற வழிகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் என் அடைக்கலமே,
சர்வ வல்லமை உள்ளவர், மகிமை நிறைந்தவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மகிமை நிறைந்தவர். அதற்காகவே நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எத்தனை முறை நம்முடைய வாழ்வில் சோதனைகள் வந்தது, சோர்வுகள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டாரே. நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. என்னை நினைப்பவரே உண்மை உள்ளவரே, என்னை நினைப்பவரே உண்மை உள்ளவரே. உயர்ந்த ஸ்தானத்திலே மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே.
உடைந்து போன நேரத்தில் எல்லாம் உடைய கரம் என்னை தாங்கினதே, அதற்காகவே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே. நான் சோர்ந்து போன போதெல்லாம் உடைய கரம் என்னை தூக்கி நிறுத்தினதே, அதற்காகவே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லும், சோர்ந்த நேரத்திலே வேல தந்தவரே, தலையை உயர்த்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நேர்த்தியான பாதைகளிலே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து போவதற்கு முன்பதாக வந்த வண்ணமாய் அல்ல, தேவாவின் பலத்தை பெற்றவர்களாய், கிருபை பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, தயவு பெற்றவர்களாக நான் எங்களை இங்கிருந்து அனுப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவ கரம் அதை எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை காத்துக்கொள்ளும், நீர் எங்களை வழி நடத்தும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும், உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.